Hi everyone, welcome to my way of expression. என்னடா இவங்க ரோட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்கீங்களா? பிள்ளையார பாவ பார்க்கதாங்க. ஆனா ஒரு பிள்ளையார் கூட கண்ணுல படவே இல்லைங்க. இந்த கொரோனா வந்தது வந்துச்சு, பிள்ளையார காணவே இல்லை. கடைசியில் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு முடிவு பண்ணும் போது வழியிலேயே நாங்கள் ஒரு அழகான பிள்ளையார் பார்த்தோம். ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஃபுல்லாக ஈக்கோ ஃப்ரெண்ட்லியில் செஞ்சுருக்காங்க. இந்த பிள்ளையார் வந்து டெக்கரேஷன்லாம் சூப்பருங்க. நம்மளுக்கு பேப்பர் பிளேட்டு கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே லீஃபில் வந்து கிடைக்கும். மும்பையில் அந்த இலையை வச்சு பின்னாடி ஃபுல்லாக ஒட்டி அப்புறம் அந்த பிளேட்டு வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். கொரோனா டைம்ங்கிறதுனால இந்த இடம்லாம் கணபதியை வந்து ஒன்றரை நாள்லேயே எடுத்துட்டாங்க. பிள்ளையார்கிட்டையும் பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் நின்னாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்க, பப்ளிக் நிற்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் லைட்டிங்லாம் நிறைய போட்டிருந்ததுனால சில நேரம் பிள்ளையார் ஃபேஸ் கூட கிளியராக எங்களால் கேப்சர் பண்ண முடியல. இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப அழகாகவே இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருந்தார், ரொம்ப அழகாக இருந்தது. டெக்கரேஷனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் பர்மிஷன் கேட்டோம், ஓகே சொல்லிட்டாங்க. இன்றைக்கு வந்து செப்டம்பர் 1, இன்றைக்கு வந்து அனந்த சதுர்த்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிள்ளையாரை கரைக்கு கொண்டு போகிற நாள். விடியக்கால 4 மணிக்கு ஹோமம் வளர்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. போனோம், 5 மணி அளவில் ரொம்ப மழையும் வேறு இருந்தாலும் நல்லபடியாக சிறப்பாக கலந்துக்கிட்டு பூஜையை முடிச்சுட்டு பிள்ளையார் தரிசனம் முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு கொண்டு போய் கரைக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்கே எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி வந்து 11 நாள் இருக்கும். அதில் கொண்டு போகிறனால தான் அனந்த சதுர்த்தி அப்படி சொல்லுவாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எப்பவுமே பிள்ளையார் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் எங்கள் பில்டிங்கில். இந்த தடவை 3x3 அடி தான். போன வருஷம் கணபதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். அதை வரவேற்பே நீங்கள் தடபடலாக இருக்கும். நீங்கள் இப்போ அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இது தாங்க போன வருஷம் கணபதி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களையா. இது வந்து கரெக்டாக ஒரு 17-15 அடி எவ்வளோ அவசரம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் பிள்ளையார உள்ளே கொண்டு வராங்க, என் மகள் கூட அதில் நிற்கிறா. இப்படி தான் எல்லாருமே கோரஸாக கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா அப்படின்னு கத்துவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வரும்போதும் போகும்போதும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 11வது நாள் கொண்டு போகிறத விசர்ஜன் ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து அனந்த சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த தடவை வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது கிரவுண்டில் வந்து அந்த கண்ணாடி மாதிரி பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, நல்ல திக்கான பேப்பர் போட்டு தொட்டி மாதிரி கட்டியிருந்தாங்க. அதில் தான் கரைக்கிறாங்க, பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்களே வாங்கி தான் கரைப்பாங்க, நம்மளாம் உள்ளே இறங்கவே முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு மெத்தட்லேயும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, லாரியில் இதே மாதிரி தாருப்பாய் விரித்து அதுலேயும் தண்ணியை நிரப்பி அதுலேயும் கரைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. யாருமே கடற்கரைக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல. எங்கள் பில்டிங்கில் உள்ள கணபதியை இப்படி தான் காரில், சின்ன காரில் கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு லாரியில் தண்ணி வச்சுருந்தாங்க, அங்கே போய் கரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்படி தாங்க ஆனந்த சதுர்த்தி வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுது. கணபதி பப்பா மோரியா. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ண மறக்காதீங்க.